ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற முழுமையாக டம்ளர் டெக் தமிழ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்னு கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் உடனே தெரிய வரும். ஓகே காய்ஸ், இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வாட்ஸ்அப் ஹெச்டி குவாலிட்டி வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அலைட் மோஷன் என்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதில் ஓகே போயிட்டுனா நீங்கள் கீழே டவுனில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வீடியோ வேணும் சொல்லி கேட்பாங்க. கரெக்டாக 9.16 அந்த ஸ்பெசிஃபிக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட் ப்ராஜெக்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய்ட்டு வீடியோவில் போயிட்டு இங்கே டவுன் சைடில் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோ இங்கே இமேஜ் அண்ட் வீடியோ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு என்ன வீடியோ நீங்கள் போட போகிறீங்களோ அந்த வீடியோ போட்டுருங்க. இங்கே தெரியலனாக்கா நீ வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆல்பம்ஸில் இருக்க சாங்ஸ் எல்லாமே ஒன்று கரெக்டாக கிடச்சிரும். நான் இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ உள்ளே போய்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு அதை கிளிக் கொடுத்துங்க. அதை கிளிக் கொடுத்து மேலே ரொட்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ரொட்டேட் ஆப்ஷன் பக்கத்தில் சைடில் இருக்குது பாருங்கள் செகண்டில், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இது எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக 90 வச்சுக்கோங்க. 90 வச்சுனா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ வந்துடும். கரெக்டாக 90 வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் ஜூம் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கரெக்டாக ஸ்க்ரோல் ஆகி வந்து ஜூம் கரெக்டாக வந்து நின்றும். அந்த சைடில் இருக்க பிளாக் போகிற வரையும் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. ஓகே வந்துச்சுங்களா, அப்போ உங்கள் வீடியோ லேண்ட்ஸ்கேப் ரெடி ஆகிடும். அடுத்திங்க ஏதாச்சும் எனக்கு ஒரு லாகோ செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா போயிட்டு நீங்கள் அதே ஆப்ஷன்லேயே போயிட்டு உங்கள் லாகோ எங்கே இருக்கோ அந்த லாகோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எனக்கு ஒரு லாகோ இருக்கேன், லாகோ எடுத்துக்கிறேன். அதே தான் கீழே போயிட்டு மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, அதை கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணணுக்கா ஜூம் கம்மி பண்ணணும், இல்லை ஜூம் அதிகமாக இருந்தால் ஜூம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு எந்த பேசுகிறோம் அதை அப்படியே கரெக்டாக தள்ளி எதுனா கார்னரில் வச்சுட்டு. ஓகே உங்கள் வீடியோ இப்போ ரெடி. இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்களா ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கேட்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். முடிச்சிக்கலாம். அடுத்துட்டு இங்கே அலில் மஸ்டர் பண்ணிட்ட பேர் வீடியோ பாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்க. அது பாண்டா சிம்பிளாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்க. அது பாண்டா சிம்பிளில் போயிட்டு கம்ப்ரஸ் பண்ணணும். இப்போ வீடியோவை நான் இப்போ பண்ணிட்டுருக்க வீடியோ அது பாருங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்ரஸ் என்ன குவாலிட்டியில் கேட்கும். லாஸ்ட்டாக வந்து 1152x2048 இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீடியோ கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கும். கம்ப்ரஸ் ஆகிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா இப்போ ஹெச்டி பண்ணிட்டு தெரியும் இதுதான் அவங்க பண்ணுறாங்க.